வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இலவசங்கள் குறித்து தொடர்ந்து பிரதமர் மோடி எதிராக பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசுகின்ற அத்தனை கூட்டங்களையும் அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதிகளாக கொடுத்து வழங்கி வருகின்ற இலவச திட்டங்கள், இலவசங்கள் என்பவை நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றன. நாட்டினுடைய முறையாக நேர்மையாக வரி செலுத்துவோருக்கு அது சுமையாக இருக்கிறது என்றெல்லாம் அவர் பேசி வருகிறார். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் தேர்தல் நடைபெறுகின்ற மாநிலங்களில் குஜராத்தில் குறிப்பாக பாஜக ஒரு தன்னுடைய தேர்தல் அறிக்கையாக பல்வேறு வாக்குறுதிகளை இலவசங்களாக வழங்குவோம் என்று இலவசங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. பாஜக ஆளுகின்ற மாநிலங்களிலும் இலவச திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன என்றால் இரண்டு இடங்களிலும் பாஜக வேறு வேறு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறதா என்று ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. இந்த நிகழ்ச்சியில் இது குறித்து நாம் பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் திரு சூர்யா வெற்றிக்கொண்டான் இணைந்திருக்கிறார். அதேபோல் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். சாமானியர்களின் சார்பாக திரு ஜெயந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். நான்கு பேருடைய கருத்துக்களையும் நாம் பதிவு செய்யலாம். நான்கு பேருக்கும் என்னுடைய வணக்கம். முதல்ல சூர்யா வெற்றிக்கொண்டான் சார், தொடர்ந்து பிரதமர் மோடி இலவசங்களுக்கு எதிராகவே வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இலவசங்கள் தான் வந்து நாட்டின் பொருளாதாரத்தை வந்து சீரழிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து நாட்டினுடைய தற்சார்பு வளர்ச்சியை தடுக்கிறது, இந்தியா வந்து தற்சார்பு அடைவதை வந்து தடுக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் வந்து ஏழைக்கான தலைவனா அல்லது கார்ப்பரேட்டுக்கு முதலாளியா என்பது தான் முதல்ல ஒரு பெரிய ஆய்வாகவே தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த நாட்டில் நாங்கள் தொடர்ந்து இதே சப்ஜெக்டில் நாங்கள் தொடர்ந்து எங்களை பேச விட்டுக்கிட்டே இருக்கார். காரணம் என்னென்னா அவரோட செயல்பாடுகளை தினமும் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவர் இப்போ என்ன இப்போ எங்கள் தலைவர் மாதிரி நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதாவது ஒன்று சொல்லணும், போராடுற போராளியாக 10 வருடம் நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் இப்போது தான் ஒரு போராளியின் தலைமையில் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் கூட எதை நோக்கி போராடுகிறார், எதற்காக போராடுகிறார், உத்து நோக்கி பார்த்தோம்னா தமிழக முதல்வரை பற்றி ஒரு சாமானியன் சொன்ன ஒரு கருத்து, அவர் எதுக்காகவும் போராடலைங்க, அவர் இந்த நாட்டை ஆள்றதுக்காக போராடல, ஆனால் எல்லாரும் அமைதியாக வாழணுங்கிறதுக்காகவே ஒன்றிய அரசை எதிர்த்து தினமும் போராடுறாருங்க. அவர் போராட்டத்துக்கு விடையே இல்லைங்க, அவர் போராடுறதை நிறுத்த மாட்டாருங்கன்னு. அந்த மாதிரியும் ஒரு தலைவர்களுக்கு பேர் இருக்குது. ஆனால் இப்போ இதே இப்போ நீங்கள் சொன்னீங்க இலவசம் இலவசம், இந்த இலவசத்தை பற்றி தொடர்ந்து கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. உங்களுக்கும் எங்களை கேட்குறதும் எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறதும் அதுவே ஒரு கூச்சமாக இருக்க மாதிரியே இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் தெரியாமல் கேட்குறேன், யார் யாருக்கு இலவசம், இப்போ நாங்கள்லாம் அரசாங்கத்துக்கு கொடுக்குறது இலவசமாக வரி, அதுக்கு என்னென்னு நீங்கள் பேர் சொல்லுவீங்க. இல்லை மோடியை கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சுருவோம். இந்த அந்த காலத்தில் இந்த கிராமத்தில் சொல்லுவான், முட்டையிலேருந்து கோழி வந்துதான், கோழியிலேருந்து முட்டை வந்துதான்னு எப்படி விடை தெரியாமல் இருந்ததோ. நான் சொல்கிறேன் பஞ்சாயத்துக்கு வருவாங்க, நான் அப்போ அவர்கிட்டயே இந்த கேள்வியை கேட்போம், மோடியை கூப்பிட்டு எல்லாரும் கேட்போம், கோழியிலேருந்து முட்டை வந்துதான், முட்டையிலேருந்து கோழி வந்துதான், நீ எங்களுக்கு இலவசம் கொடுக்குறியா, இல்லை நாங்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு இலவசம் கொடுத்துட்ருக்கோமா, நாங்கள் கொடுக்குற பணத்தை கூட நீங்கள் எங்களுக்கு வட்டியோடு சேர்த்து கூட கொடுக்க வேணாம், அந்த அச்சலை கொடுத்தா கூட எங்கள் மாநிலங்கள் நல்லா வாழும், நாங்கள் எங்களை பார்த்துக்குறோம், எங்களுக்குன்னு ஒரு தலை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார், எங்களோட நிலைப்பாடு அவருக்கு தெரியும், பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறதும் தெரியும், என்ன கொடுத்தா அவன் படிப்பாங்கிறதும் புள்ள பெத்த தலைவனுக்கு தெரியும், பெத்து வளர்க்குற தலைவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். அதனால் நாங்கள் அந்த பட்டியலேருந்து நாங்கள் விலகலை, நாங்கள் அதில் தெளிவாக போகிறோம். ஆனால் நாங்கள் மோடிக்கிட்ட கேட்குறது, உங்கள்கிட்ட நாங்கள் எதை எதிர்பார்த்தோம், எங்கள் மாநிலத்துக்கு சுயசார்புன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எங்கள் மாநிலத்திலேருந்து கொடுக்குற வரியை கூட முழுசாக கொடுக்க வேணாம், அட்லீஸ்ட்டு நீங்கள் எடுத்ததில் கொடுக்க வேண்டியதாக கொடுத்தா நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆளுக்கு கொடுத்து நாங்கள் நிம்மதியாக வாழ்வோன்னு மனு போடுறோமே, அதை கொடுக்கறதுக்கு யோகியதை இல்லை. நீங்கள் அங்கே உட்காந்து இலவசங்களை பற்றி பேசுகிறது, கார்ப்பரேட் முதலாளிக்கு கடை யாரை கேட்டு கொடுத்தீங்க நான் கேட்குறேன், அவர் எங்கே இந்த தொழில் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ மாநில கார்ப்பரேட் முதலாளி கடன் வாங்குறாரு, அவர் தொழில் பண்ணுறாரு, நீங்கள் ஒரு பக்கம் இந்திய அரசாங்கத்தை கையில் வச்சு நீங்களும் ஒரு தொழில் பண்ணுறீங்க, அந்த முதலாளி நஷ்டமே இல்லாமல் லாபத்தில் பறந்துக்கிட்டே போகிறாரு, நீங்கள் 800,000 கோடி கடன்னு உங்களுக்கே தெரியாது, ஆனால் கடன் சுமையெல்லாம் யாரானா எங்கள் தலையில், இப்போ நீங்கள் ஆள்றதும் வாழ்கிறதும் கோட்டு போட்டுட்டு உலகம்லாம் சுற்றுறதும் உங்கள் தலைமையில், ஆனால் நாங்கள் இங்கே ஒன்றும் இல்லாமல் தூங்கி எழுந்திரிச்சா சோத்துக்கு வழி இருக்கான்னு யோசித்தா இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாதிரி
எழுந்திருச்ச உடனே யாரும் இந்த நாட்டில் பச்சை இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற தலைவராக நீங்கள் அதையாவது சொல்லுங்க. கார்பரேட்டில் இருக்கிறவன் முதலாளிகளை பற்றியே கவலைப்படுறது, அவங்கள பற்றியே யோசிக்கிறது, அவங்களோடையே வாழ்கிறது, வெளிநாடு போனால் அவங்களே கூட்டிகிட்டு போகிறது, வரா கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுறது, கொடுத்தது யாருங்கிறது கேள்வி அப்புறம் வச்சுக்கோம். வசூல் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் வரா கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணீங்களே, அதுக்கு பேர் என்ன இலவசம்? எங்கள் தலைவன் ஏழைக்கு இலவசத்தை கொடுக்குறாரு வச்சுக்குவோம், ஆனால் நீங்கள் பணக்காரனுக்கு இலவசம் கொடுக்குறீங்க. இந்த ரெண்டு தான் வித்தியாசம். சரி, நம்ம பேசலாம், தொடர்ந்து நம்ம பேசுவோம். அடுத்தடுத்து ஜென்ராம் சார், இப்போ திடீர்னு பிரதமர் மோடி வந்து இலவசங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ அண்மை காலமாக தான் வந்து அவர் அந்த பேச்சை வந்து தொடர்ந்து பேசிட்டே வராரு, எதனால் வந்து திடீரென்று இப்படி ஒரு நிலைப்பாடை அவர் எடுத்திருக்கிறார்? குஜராத் தேர்தல் நெருங்க நெருங்க அந்த பேச்சுகள் அதிகமாகுது. அந்த பிரச்சாரத்திற்கு குஜராத் தேர்தலை மனசுல வச்சுட்டு குஜராத் மாநிலத்துக்குள்ள அவருடைய பிரச்சாரம் தொடங்கும் போது அங்க ஆம் ஆத்மியினுடைய நிறுவனர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பிரச்சாரத்துக்கு வராரு. அவர் வந்து 300 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுறாரு. அந்த அறிவிப்பு வெளியிட்டதுல இருந்து ஷாக் வந்து பிஜேபிக்கு வருது. பிஜேபிக்கு ஷாக் வந்தது, அதுக்கு அதை தொடர்ந்து இலவசங்களுக்கு எதிரான குரலை அவர் எழுப்புறாரு. அவர் குரல் எழுப்பின உடனே பாஜக வழக்கறிஞர் அந்த அஸ்வின் குமார் உபாத்தியாயா அப்படிங்கிற வழக்கறிஞர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. உடனே இது இலவசங்கள் வந்து பொருளாதாரத்துக்கு பெருங்கேடு அப்படின்னு அவங்க 1000 கருத்துக்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நவம்பர் 9 தேதியிலிருந்து தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க இருக்கின்ற சந்திரசூட் தலைமையில் ஒரு குழுவை போட்டு நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லிட்டு பழைய தலைமை நீதிபதி ரமணா ரிட்டையர் ஆயிட்டார். அதற்கு பிறகு இதில் நரேந்திர மோடி பிரதமர் வந்து அதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கும் நேரத்திலேயே யூபியில் பேருந்தில் முதிய பெண்களுக்கு இலவச பயணம் அப்படின்னு சொல்லி ஆதித்யநாத் அறிவிச்சார். ஒரே குரல்ல அவங்க பேசவில்லை. ஜென்ரல் சார், இப்ப உத்தரப்பிரதேசம் அப்படின்றது அடுத்து இப்ப குஜராத்லயே இலவச திட்டங்கள் இருக்கே சார், வைஃபை இலவசம் அப்படின்றது அவங்க பட்ஜெட்லயே வந்து இலவசங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா? குஜராத்லயே அறிவிக்கப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் குஜராத்ல தான் தேர்தல் களத்துல வந்து இலவசங்களுக்கு எதிராக பேசுறாரு, இன்னொரு பக்கம் 2 சிலிண்டர் அப்படின்னு சொல்றாரு. அதுல 38 லட்சம் பெண்களுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாரு, 1700 ரூபாய் அவர்களுக்கு மிச்சம்னு சொல்கிறாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் அந்த கட்சியிலேருந்து தான் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் இப்படி தான் சொல்கிறாங்க. இந்த இலவசங்களுக்கு எதிரான கருத்துக்களை சமூகத்தில் மேல்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறதுனுடைய விளைவு அல்லது அப்படி என்ன எதிர்பார்த்து என்ன நோக்கத்திற்காக அப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தா அது வந்து இந்த பொருட்களை கட்டணம் இல்லாமல் பெறுகின்ற மக்களிடத்துல ஒரு குற்ற உணர்வை உருவாக்கி அதை மறுக்க செய்ய வேண்டும்னு பேசுற மாதிரி தெரியுது. ஆனால் மதச்சார்பின்மைங்கிற சொல்லுக்கு முன்னாடியே இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புல சோசியலிசம் அப்படிங்கிறது தான், சோசியலிஸ்ட்ங்கிறது தான் முதன்மையாக இருக்குது. அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள்? சமத்துவம் எட்டும் வரை இந்த மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு அப்படின்னு ஆகுது. வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் ஒரு முகப்புல ஒரு சொல்ல வச்சுக்கிட்டு அதற்கு எதிராக பேசுவதே அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக பேசும் விதமாகத்தான். அது போக இலவசம்னா என்னங்கிறத பற்றி இது வரைக்கும் அரசு தரப்புல அல்லது தேர்தல் ஆணையத்துல அல்லது உச்ச நீதிமன்றத்துல அல்லது சட்ட புத்தகத்துல எங்கேயாவது வரையறை செய்திருக்கிறாங்களா? எதுவும் வரையறை செய்யல. ஒவ்வொருவருடைய பார்வைக்கு ஒவ்வொன்று இலவசம். நீங்க எதை எதெல்லாம் இலவசம்னு சொல்றீங்களோ அதெல்லாம் இலவசமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக சார். ஜென்ரல் சார், நம்ம அடுத்தடுத்து நம்ம பேசலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக முகப்புறையில் இருக்கின்ற அந்த ஒரு கூறுக்கு எதிராகவே பிரதமரே பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கு பார்க்குற நிலைமை. நம்ம பேசுவோம், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. வாஞ்சிநாதன் சார், இப்போ ஜென்ரல் சார் சொன்ன மாதிரி குஜராத்தில் வந்து பட்ஜெட்லேயே வந்து இலவசங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, உத்தரப்பிரதேசத்தில் இலவச திட்டங்கள் இருக்கின்றன, அதே மாதிரி நிறைய பாஜக ஆளுகின்ற மாநிலங்களிலெல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒன்றியத்தில் இருக்கின்ற பிரதமர் மட்டும் இலவசங்களுக்கு எதிராக பேசுகிறார். அப்போது ரெண்டு பாஜக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறதா? ஒன்றியத்தில் இருக்கின்ற பாஜக வேறு, மாநிலங்களில் ஆளுகின்ற பாஜக என்பது வேறு அப்படியா?
ரெண்டு இல்ல, பாஜகவுக்கு பல முகங்கள் இருக்கு. பாஜக ஒரு குரல்ல தலைவர் ஒண்ணு பேசுவாரு, மாநில முதல்வர் ஒண்ணு பேசுவாரு, பிரதமர் ஒண்ணு பேசுவாரு, ஆர் எஸ் எஸ் ஒண்ணு பேசும், விஹெச்பி ஒண்ணு பேசும். இவர்கள் எல்லாம் எப்பயுமே ரெண்டு நாக்கு கிடையாது, பல நாக்குகள் உள்ளவர்கள். சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல எப்படி வேணாலும் அவங்க திருச்சி வந்து பேசுவாங்க. அவர்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும், கார்பரேட்டுகள் கொளிக்க வேண்டும், இந்த ரெண்டு தான் அவங்களுக்கான விஷயம். மேல்தட்டு மேல் சாதியினர் கார்பரேட் இவங்க மூணுக்கான ஆட்சி தான் இவங்க நடத்துறது. அப்ப அப்படி இருக்கிற போது மாறி மாறி இப்படி பேசித்தான் ஆகணும் அப்படின்றதான். மோடி அவர்கள் மத்திய பிரதேசத்துல இலவசத்துக்கு எதிராக முழங்குறாரு. குஜராத் தேர்தல் களத்துல அங்க வந்து பாஜக அமைச்சர் வந்து ரெண்டு சிலிண்டர் இலவசன்றாரு. கொரோனா காலத்துல மோடியே வந்து ஏராளமான இலவசங்களை அறிவிச்சார்ல. இதே தமிழ்நாட்டுல அதிமுக ஆட்சியில மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்து ஏடிஎம்கே இளம் பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டி திட்டம், மானிய ஸ்கூட்டி திட்டம் வந்து கொடுத்தாங்க. அதை வந்து மோடி தான் தொடங்கி வச்சுட்டு போனாரு. அப்பையில இலவசமா தெரியலையா, ஓட்டுக்காக என்ன வேணாலும் செய்யறது அப்படின்றதா இவங்க நிலை. இல்ல அதுதான் ஏன் இப்ப என்னன்னா, அப்பெல்லாம் அதை பத்தி நீங்க சொன்ன மாதிரி இலவச திட்டத்தை தொடங்கி வச்சுட்டு போனவரே இன்றைக்கு இலவசங்களுக்கு எதிராக பேசுகிறார். அந்த அது எங்க இருந்து அந்த திருப்பம் வருது? எங்க இருந்து வருதுன்னா, உலக வங்கி கார்பரேட் அவங்க வந்து அவங்க கார்பரேட்டுக்கான, இது கார்பரேட்டுக்கான அரசு. இங்க இருக்கிற திராவிட இயக்க அரசு போல, கம்யூனிஸ்ட் அரசை போல, கேரளா போல மக்கள் நலனுக்கான அரசு கிடையாது. அப்ப கார்பரேட்டுகள் நெருக்கடி பண்றான், நீ வந்து அரிசியை வந்து இலவசமா நீ வந்து இங்க கொடுக்காத, கொடுத்தா எங்களுக்கு வந்து அது நஷ்டம் ஆகுது அப்படின்னு சொன்னா, டோட்டலா ரேஷன் கடையை மூடுறது நோக்கி வந்து போறார் மோடி. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலாதான் இன்னைக்கு வந்து கேஸ் சிலிண்டர் விலை ஆசியாவில இந்தியாவில தான் அதிகம். மோடி வரும்போது இருந்ததை விட இன்னைக்கு 600 ரூபாய் கூட்டி இருக்கு. அப்பட்டமான கொள்ளை, பெட்ரோல் விலையில அப்பட்டமான கொள்ளை, டீசல் விலையில அப்பட்டமான கொள்ளை. இதெல்லாம் யாருக்கு போகுதுன்னா, ரிலையன்ஸுக்கும் அம்பானிக்கு தான் போகுது. கொரோனா காலத்தில் 45 லட்சம் பேர் இந்தியாவில் மருத்துவ வசதி கிடைக்காம, உணவு கிடைக்காம செத்து போனாங்கன்னு சொல்லி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றான். அதே நேரத்தில் அம்பானியோட சொத்து மதிப்பு, அதானியோட சொத்து மதிப்பு எங்க போச்சு? மோடியின் நண்பர் அதானி இன்னைக்கு உலக பணக்காரன் ஒரு ஆளா போயிட்டாரு. நீங்க ஒரு இந்த தமிழ்நாட்டை குறிவச்சு இவங்க சில விஷயங்கள் வந்து, மோடி மட்டுமல்ல பலரும் பேசுறாங்க. திராவிட இயக்கம் தான் இந்த இலவசங்களை வந்து கூட, இலவசம் சொல்றதே தப்புங்க, அது மக்களின் அடிப்படை உரிமை. கண்டிப்பாக சார், வாங்க சார், நம்ம பேசலாம், தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இலவச திட்டங்கள் என்பதை மக்கள் நல திட்டங்கள் என்றுதான் தமிழ்நாட்டில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். ஜெயந்தி அம்மா, இப்போ இலவசங்கள் அப்படின்னு கொடுக்கறதுன்றது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கே வந்து கெடுதியா இருக்கு, இதனால நாடு வளர்ச்சி அடையாம போயிடுது அப்படின்னு பிரதமரே வந்து சொல்றாரு. ஏன்னா நாட்டினுடைய பொருளாதாரம் குறித்து பிரதமர் தானே வந்து அக்கறைப்பட முடியும், அவர் தானே வந்து அதை பற்றி பேசணும். ஸோ அவர் பேசும்போது இலவசங்கள் இதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இலவசங்கள் கொடுத்ததால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கா? அது ஒரு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது நமக்கு தேவையான நலத்திட்டங்கள் எல்லாம் இவங்க செய்வாங்க, இவங்கக்கிட்ட கோரிக்கை வைக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் வந்து மக்களுக்கு தேவையான சில திட்டங்கள், நலத்திட்டங்கள், அவருடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய அளவுக்கு அல்லது மேம்படக்கூடிய அளவிற்கு சில உதவிகளை வந்து சலுகைகளாக செய்கிறாங்க. அதை வந்து பயன்படுத்திக்க வேண்டியது மக்களுடைய கடமை. அதே சமயத்தில் இது வந்து ஜனநாயக நாடு, இந்த நாட்டில் மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம்தான் வந்து உட்கார்றாங்க. மக்களுக்காகத்தான் அவங்க வந்திருக்காங்க தவிர அரசாங்கத்துக்காக மக்கள் கிடையாது. அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் மக்கள் இருக்கிறாங்க. அப்போது அந்த மக்களுடைய, நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்ச அந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகள், அந்த தேவைகள் வந்து எது முக்கியமானது, ஆதாரமானது, அடிப்படையானது அப்படின்னு பார்த்து அந்த வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியது அந்த அரசாங்கத்தினுடைய கடமை. அதை போல் வந்து இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் வந்து மிதிவண்டி கொடுக்குறாங்க, புத்தக பை கொடுக்குறாங்க, காலையில் உணவு கொடுக்குறாங்க, மதியம் உணவு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அத்தியாவசியமானது, அவசியமானது. இது வந்து இலவசம் கிடையாது. இலவசம்னு வந்து கொடுக்குற நல்ல திட்டங்களை வந்து கொச்சப்படுத்தி பேசக்கூடாது. எது இலவசம்? இப்போ புத்தக பை கொடுக்குறீங்க அல்லது சைக்கிள் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு டெண்டர் கொடுக்குறாங்கல்ல, அந்த டெண்டர் கோர்றாங்கல்ல, அந்த டெண்டர் யாருக்காவது ஒருத்தருக்கு அரசாங்கம் கொடுக்குதில்ல. அப்போ அந்த போல் அரசாங்கம் கொடுக்குற போது பணத்தை கொடுத்து தானே அந்த மிதிவண்டியை வாங்குறாங்க,
அப்போ மிதிவண்டியை இலவசமாக டெண்டர் எடுத்து கொடுக்குறாங்க. இல்லை இல்லை, அப்போது மக்களுக்கான மேம்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை அரசாங்கம் செய்ய வேண்டியது கடமை. அந்த கடமை உணர்ந்து அவங்க செய்கிறாங்க. அதற்கான பணத்தை அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்குது. இல்லை அதுதான் இலவசம் எங்கேருந்து வந்து இல்லை அதுதான் அவர் பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இலவசங்களுக்கு மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்கக்கூடியவைகளுக்கெல்லாம் அரசாங்கம் இப்படி செலவு பண்ணுறதுன்றது பொருளாதாரத்தை வந்து வீழ்ச்சி எப்படி பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். இது வந்து மக்கள் நலத்திட்டங்கள் தானே, மேம்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களை வந்து மேம்படுத்த வேண்டியது தானே. இப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க காலையில் கூலி வேலைக்கு போவாங்க, காலையில் உணவு கூட தயாரிக்க முடியாது, மதியம் ஒரு வேளை சாப்பிடக்கூடிய ஜனங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மேல் நோக்கத்திலேயே அப்படியே பார்த்துக்கிட்டு போகக்கூடாது, களத்தில் போய் ஆய்வு பண்ணி பார்க்கணும், எத்தனை விதமான மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்றைக்கி கட்டணம் இல்லாமல் பேர் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, வீட்டில் இருக்கக்கூடியவங்க டார்ச்சர் பண்ணாமல் அவங்க போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு கட்டணம் இல்லாமல் இந்த பேருந்து பயணம் இப்போ மகளிருக்கெல்லாம் இருக்குதுலாம் வரவேற்க வேண்டிய திட்டங்கள். அதே சமயத்தில் அவசியமான திட்டங்கள், அத்தியாவசியமான திட்டங்கள், அதை வந்து இலவசம்னு சொல்லி கொச்சப்படுத்தவே கூடாது. இது மக்களுக்கான நலத்திட்டங்கள் தானே, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய திட்டங்கள் தானே. குழந்தைங்களுக்கு கல்வி செலவை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க, எத்தனை பேருக்கு கல்வி சுமையாகவே இருக்குது, அந்த சுமைகளை வந்து அரசாங்கம் ஏற்றுக்குது. மக்களினுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக அவர்களின் சுமைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு செய்ய பிரதிபலனாக செய்யக்கூடிய மேம்படுத்தப்படுத்த உதவிகளை வந்து இலவசம்னு சொல்லி கொச்சப்படுத்தவே கூடாது. மக்களுக்கு அவசியம் தாங்க, எல்லாத்தையும் இலவசமாக கேட்கல, அத்தியாவசியமானது இருக்குது, அடிப்படையில் செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அரசாங்கம் செய்யத்தான் வேணும், அதுக்காகத்தான் அரசாங்கம். சரிங்கம்மா, நன்றி நன்றி உங்கள் கருத்துக்கு. நம்ம பேசுவோம் தொடர்ந்து. சூர்யா வெற்றிகுண்டன் சார், இப்போது இதே இது நீங்கள் சொன்னீங்க, இது வந்து மக்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் அதுதான் வந்து சொல்கிறாங்க. இதே தான் வந்து அவர் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை பேசும்போது என்ன சொல்கிறார்னா, பிரதமர் வந்து கொடுப்பது என்பது உரிமை, மக்களுக்கு கொடுப்பது உரிமை, இலவசங்கள் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிரதமர் கொடுத்தால் அது வந்து உரிமை, ஆனால் மாநில மற்ற மாநில அரசுகள் செய்தால் அது வந்து இலவசம் அப்படின்னு அர்த்தமா? பிரதமர் கொடுப்பது உரிமை என்று சொன்னால் பிரதமர் திரும்பி கேட்பது என்ன பிச்சையா? அண்ணாமலைகிட்ட கேட்கலாமா? இதையும் அவர்கிட்டே கேட்டு சொல்லுங்கள். கொடுப்பது உரிமைன்னு சொல்லிட்டாரு, அப்போ நான் என்ன திரும்பி கேட்குறது பிச்சையான்னு கேட்குறேன். அவர் கேட்டாரா இல்லையான்னு நான் வேணா அண்ணாமலையை கேட்குறேன். நீங்கள் இதே மக்களிடத்துலேயே மானியத்தை திரும்பி இந்த கேஸுக்கு ஒரு மானியம் கொடுத்தாரு, கொடுத்துட்டு அதை வேண்டான்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த மானியத்தை திரும்பி என்னிடத்துல கொடுத்து விடலாம் அப்படின்னு பேசின ஏதோ ஜங்கி மங்கின்னு ஏதோ ஒன்று பேசுவார், மங்கி பாத். ஆ, மங்கி பாத்து. இந்த மங்கி பாத்தில் பேசின பெரிய மனுஷன் யார்? மோடி தானே பேசினார். அப்போ திரும்பி கேட்டால் யார்? அவர் எல்லார்கிட்டையும் கேட்கல. ஒன்னே நல்லா கேட்டுக்கீங்க, பெனாயில் ஃப்ரீயாக கொடுத்தா கூட மக்கள் கூட்டம் நின்று எப்படி வாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் என்ன அரசாங்கம் முதலாளியாகவும் என்னவோ வரி கட்டுற மக்கள் எல்லாம் தொழிலாளி மாதிரியும் நீங்க முதலாளின்னா உங்களுக்கு முதலாளிக்கு மூலதனம் கொடுத்தது யார்? உங்களோட மூலதனம் என்ன? அதை முதல்ல எங்களுக்கு நீங்க எடுத்து வைக்க முடியுமா? டேட்டா வச்சு பேசிடுவோமா? உங்களுக்கு நீங்கள் பேசின தேர்தலில் பேசின வாக்குறுதியெல்லாம் திருப்தியாக நிறைவேற்றிட்டீங்களா? நீங்கள் உங்களோட ஃப்ராடுத்தனம் உங்களோட கையலாகத்தனத்தில் ஒரே விரையில் என்னால் கோடிட்டு காட்ட முடியும். நீங்கள் டைம் மட்டும் குறுக்கிடாமல் கொடுங்க, ஒன்றுமே கிடையாது. அவர் தேர்தலில் இவர் வாக்குறுதி கொடுத்தார், நாங்கள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை ஏன் இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னு நீங்களே போய் போராட்டம் நடத்துறீங்க. ஆனால் நீங்கள் தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, ஆனால் அதை நிறைவேற்றிட்டீங்க ரகசியமாக. என்ன தெரியுமா? பிளாக் மணி, கருப்பு மணம், அதை நான் போய் மீட்டுட்டு வந்துடுவேன்னு மோடி தானே வசனம் பேசினாரு. அதை பட்டியல் வாங்கிட்டாங்களே சார். நான் சொல்கிறேன் சார், அந்த கருப்பு பணத்தை மீட்டுட்டு வரேன்னு பேசுனீங்க. சுவிட்சர்லாந்தில் சுவிஸ் பேங்கில் இருக்கிறத ஒரு அக்ரிமெண்ட் போட்டிங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டுட்டு நீங்கள் இங்கேருந்து போட்டவங்களோட பட்டியலை கேட்டு வாங்கினீங்க. ஆனால் அந்த பட்டியலை வாங்கிட்டு அந்த பட்டியலில் இடம்பெற்றவர்களை ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டும், வெளியே விடக்கூடாது அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் அக்ரிமெண்ட்டில் நீங்களே சைன் பண்ணியிருக்கீங்க. அந்த நாட்டோட உங்களுக்கும் இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் அக்ரிமெண்ட்ல போட்டீங்க, பட்டியலை வாங்கிட்டு வந்துட்டீங்க. இது என்ன அர்த்தம்? இப்போ நீங்க வாங்கிட்டு வந்த பட்டியலை தான் சொல்லிருக்காங்களே தவிர கருப்பு பணம் அவங்க பெயர்களை எல்லாம் வெளியிடுவோம் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லல இல்லையா? இத தான் நான் சொன்னேன், ரகசியமா வச்சிருந்து மீட்கிறதுக்கான நடவடிக்கை. இத தான் உங்க பெரிய மனுஷ தன்மைக்கு நான் சொன்னேன், அது பிளாக் மணி. நீங்க சொல்றது பிளாக் மெயில் மணி, பிளாக் மெயில் பண்றது, அதுக்கும் பேரும் பிளாக் மெயில் மணிதான். இவர் அந்த பட்டியலை வாங்கிட்டு வந்து இப்ப என்ன தெரியுமா பண்றாரு? கையில வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா பெரிய மனுஷனையும் யார் யாரெல்லாம் கோடீஸ்வரங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு இவரே ஃபோனில் பேசி பட்டியலில் பேர் இருக்குது, எப்படி சௌரியம் வெளியிடணுமா
இல்லை பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுத்துட்றியா அப்படின்னு இருக்கிறதுல பாதி பணத்தை பிளாக்மெயில் பண்ணி பிஜேபி ஃபண்டு சேர்க்குது. இன்றைக்கி நீங்கள் அங்கே வாங்க பாயிண்ட்டுக்கு, இந்த பணத்தை மீட்டுக்கிட்டு வந்து யாருக்கு கொடுக்குறேன்னு சொன்னீங்க? 15,000 யாருக்கு போடுறேன்னு சொன்னீங்க? 15,000,000 ஏதோ சம்மன் போடுறேன்னு சொன்னீங்கல்ல, வாங்கிட்டு வந்துட்டு யாருக்கு கொடுக்குறேன்ட்டு இப்போ யாரை மிரட்டி நீங்கள் பணம் உள்ளே வச்சுருக்கீங்க? இதை தான் சொன்னேன், அது பிளாக் மணி. பிஜேபி பிளாக் மணி, இதை பிளாக்மெயில் பண்ணுற பணம். அப்போ இது உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ஓகே. அப்போ இவர் ரொம்ப தெல்ல தெளிவாக தான் காப்பாற்றுறாரா தமிழ் நாட்டு மக்களை? இவர் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் முறையாக நிறைவேற்றிட்டாரா? இல்லை இவர் தான் இந்த நாட்டில் மக்களை, அடித்தட்டு மக்களை பாதுகாக்கக்கூடியவராக பாருங்கள். தனி மனித அன்றாட, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் ஒரு இலவசம்னு சொல்கிறத விட அதை செஞ்சு கொடுக்குறதா சமூக நீதிங்கிறோம். சரி, கண்டிப்பாக அதுதான் சமூக நீதியோட சமூக நலன்னு சொல்கிறோம். சரி, அந்த சமூக நலத்துக்கு அர்த்தமே பிஜேபிக்கு தெரியாது. சரி, நம்ம பேசுவோம், கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம பேசலாம். ஜென்ரம் சார், இப்போ தேர்தல் ஆணையம் திடீர்னு இந்த இலவசங்கள் தொடர்பாக வந்து விளக்கம் கேட்க விரும்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. அதோடய நிதி ஆதாரம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத மக்கள் கிட்ட அந்த அரசுகள் வந்து தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐனுடைய ஒரு உறுப்பினர் வந்து கேட்குறாரு. இப்போ தேர்தல் ஆணையம் இத்தனை காலம் என்ன செய்து கொண்டிருந்தது, அப்போல்லாம் வந்து எதுவுமே பேசலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்லை, அது 2013-2014 இந்த பிரச்சனைகள் தொடங்கிடுச்சு. 2016 அதிமுகவுக்கு எதிராக ஒரு கண்டனத்தை கூட அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இப்போது எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனை, 8 ஆண்டுகளாக சும்மா இருந்த ஒரு விஷயத்தை திரும்ப இப்போ ஏன் சீரியஸாக எடுக்கிறாங்கங்கிறது தான் அதில் முக்கியமாக இருக்குது. அப்படி ஒரு நெருக்கடியை அரசுக்கு யாரையும் கொடுக்குறாங்களா, அந்த யாரையும் கொடுத்தாங்கன்னா அது யாரு, அரசுக்கு நெருக்கமான நண்பர்களா இல்லை வெளியிலிருந்து யாரையும் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியமான கேள்விகள். ஆனால் சொல்வதை அவர்களாலேயே செயல்படுத்த முடியவில்லைங்கிறது தான் இன்றைக்கு அது முக்கியமான ஹைலைட்டு. அவங்க அவர்களுடைய நண்பர்களுக்கு, நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் காரணமாகவே இதையெல்லாம் பேசினா கூட அவங்க ஆளும் மாநிலங்களில் அவர்களால் அதை செயல்படுத்த முடியல. மக்களுடைய வாழ்க்கையில் அவங்க தலையிட்டே ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் உதடுகள் சொல்லுது, உள்ளமும் சொல்லுது, முதலாளிகள் அவருக்கு நெருக்கமான முதலாளிகளும் சொல்கிறாங்க, உணவுப் பொருட்களுக்கு கொடுக்குற மானியத்தை நிறுத்து, உரத்துக்கு கொடுக்குற மானியத்தை நிறுத்து, மின்சாரத்துக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை, கட்டண சலுகைகளை நிறுத்து, ரயிலில் போகிற முதியவர்களுக்கு கொடுத்த சலுகைகளை நிறுத்து, விவசாய கடன்களை ரத்து செய்யாதே அப்படியே வச்சிரு, கல்வி கட்டணத்தில் கொடுக்கக்கூடிய சலுகைகளை கைவை, அதனால் ஸ்காலர்ஷிப்பு கொடுத்துட்ருக்கிற உயர்கல்வி படிக்கிற எளிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்கிறீங்களே அதில் கைவை, அதில் மனம் நொந்து போன இளைஞர்கள், மாணவர்கள் தற்கொலை செய்யக்கூடிய நிலை வந்தாலும் கூட கவலைப்படாமல் ஸ்காலர்ஷிப்பில் கைவை அப்படிங்கிற திசையில் தான் போகுது. நிபந்தனைகளை போட்டு பணத்தை கொடுக்கறதெல்லாம் நிறுத்துங்க, ஏதாவது ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை நிறுத்துங்கிறது ஒரு பக்கம் முழுக்க முழுக்க ஓடிட்டுருக்கு. ஆனால் இதையெல்லாம் செய்யக்கூடாது, இதற்கு மாறாக நீங்கள் வருவாயை பெருக்குங்கள், அரசாங்கத்தினுடைய செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் மூலமாக, பிடிஆர் அடிக்கடி சொல்கிற மாதிரி ப்ரொக்ரெசிவ் முற்போக்கான முறைகளில் வரி போட்டு, வசதியானவர்களிடமிருந்து வரி போட்டு வசூலித்து எளியவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார வல்லுநர்களுடைய பேச்சை அரசு செவிமடுப்பதே இல்லை. வரி கொடுப்போர் நெஞ்சம் கலங்குது அப்படின்னு இப்போ சொல்கிறாரு, வரி கொடுப்போர்னு யாரை சொல்கிறாரு? அந்த அடிப்படை புரிதலே சிக்கலானது, அடிப்படை புரிதலே தப்பானது. ஏதோ இன்கம் டாக்ஸ் செலுத்துறவங்க மட்டும்தான் வரி கொடுப்போர்னு அவர் ஒரு புரிதலில் பேசுறாரு, அல்லது அவருக்கு பேச்சு எழுதி கொடுக்குறவங்க அப்படி ஒரு புரிதல் எழுதி கொடுக்குறாங்க. வரி கொடுக்க இன்கம் டாக்ஸ் செலுத்துறவங்களை விட மிகப்பெரிய அளவில் எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள் எளிய மக்கள். அவர்கள் வாங்குற ஒவ்வொரு பொருள்லையும் ஜிஎஸ்டி இருக்கு, வரி இருக்கு, அந்த வரியெல்லாம் அங்கேயும் போகுது, ஸ்டேட்டுக்கும் வருது. இதை எல்லாத்தையும் கருத்திலேயே கொள்ளாமல், இந்த ஒரு புரிதலே இல்லாமல் வரி கொடுப்போர்லாம் கலங்கி போறாங்க, வரி பணம் வீணா போகுதுன்னு கலங்கி போறாங்கன்னு சொன்னா, யாரிடம் நீங்க பொருட்கள் எல்லாம் கொடுக்குறீங்களோ, நலத்திட்டங்கள்ங்கிற பெயர்ல யாருக்கே நீங்க பொருட்கள் எல்லாம் கொடுக்குறீங்களோ, அவர்களும் வரி செலுத்துபவர்களே அப்படிங்கிற பார்வையே அரசுல இருக்கிறவங்களுக்கு வரலன்னா, அந்த அரசிடம் இருந்து மக்கள் என்ன நன்மைகளை எதிர்பார்க்க முடியும்
அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வருது. அது போக கண்டிப்பாக நம்ம பேசலாம் சார். அதாவது நீங்க சொன்ன மாதிரி எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்த ஒரு பிரதமராக அவர் பேசவே இல்லை அப்படிங்கிறதுக்கு நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு உதாரணமா நமக்கு தெரியுது.